நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 8 அதிபதி எங்கே இருந்தால் நன்மை என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய சிம்ம லக்னம், இதுவரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ சிம்ம லக்னத்தை பற்றி சொல்லணும்னா, சிம்ம லக்னத்திற்கு 8 அதிபதியாக குரு வருகிறார். ஒரு நிலையில் இவர் 5 அதிபதியாக வருவார். அதைவிட மிகப்பெரிய அமைப்பில் சனி எங்கிருந்தாலும் தீமை என்று சொல்லக்கூடிய நாம், குரு எங்கிருந்தாலும் நன்மை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக சிம்ம லக்னத்திற்கு பஞ்சம அட்டம 5 இடம் என்கின்ற நல்ல பலனையும், 8 இடம் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை சொல்வதாக தரக்கூடிய ஒரு நிலைமையிலையும் குரு எங்கிருந்தால் நன்மை. பொதுவாக இன்னொன்று பார்த்துருவோம், குரு எங்கிருந்தாலுமே நல்லது தான். 12 வீடுகளில் எந்த வீடுகளில் இருந்தாலும் அந்த வீட்டின் சுபத்தன்மையை கூடுதலாக இயக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர் குரு. அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் எரிச்சலூட்டல் நிலைமைகளில் தன்னுடைய சுயத்தன்மையை சுபத்தன்மையை கொடுக்க முடியாமல் இருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் இங்கே பலன். ஜோதிடம் என்பது ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ். 8 அதிபதியினே கெடுதல் செய்வார் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. 8 அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு யார், அவர் இயற்கை சுவரா இயற்கை பாபரா, 8 அதிபதி எந்த வீட்டில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொன்றுக்கும். பொதுவாகவே 8 அதிபதி அவயோக கிரகமாக வந்து விடுவார், அவர் 3, 6, 10, 11 இடத்தில் இருந்தால் மட்டும்தான் நன்மை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நுணுக்கமான விதிகள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையிலும், 8 அதிபதியாகி குரு சுப தன்மையோடு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலையும், குரு 8 இருந்தால் சுபத்தன்மை என்ன, 12 இடத்தை சுபப்படுத்துவார். 8 இடத்தோடு இருக்கும் பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்தக்கூடிய குரு ஒரு மனிதனை பிறந்த ஊரை தவிர்த்து வேறு இடங்களில் அவர் போகும் பொழுது கண்டிப்பான ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துவிடும். சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குருவை 1, 5, 9 போட்டிருக்கிறேன். யாருக்குமே எங்கேயுமே எப்பவுமே எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 5, 9 குரு இருக்க பிறந்தவர், அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வைத்தவன். எந்த நிலையிலையும் ஏதேனும் மற்ற லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும், எந்த ஒரு நிலையிலையும் ஏதாவது ஒரு வகையில் அப்படி தள்ளி முள்ளி எந்திரிக்கிறாலும் இந்த லக்னத்திற்கு 1, 5, 9 குரு தொடர்பு கொண்டவராக இருப்பார். அது எல்லா லக்னத்திற்கும் பொருந்தும் என்பதன் அடிப்படையில் சிம்ம லக்னத்திற்கு அதை கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவர் தன்னுடைய 8 வீட்டிற்கு 6 மறைந்து, இப்போது திரையில் தெரிகின்ற கட்டம், லக்னத்தில் குரு இருக்கிறார், 5 குரு இருக்கிறார், 9 குரு இருக்கிறார், 8 இடத்திற்கு 6 மறைந்து லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார், அபாரமான நன்மை. அங்கே அவர் நட்பு நிலை, அதிநட்பு நிலை, சிம்மத்தோடு குருவிற்கு தனி புரிதல் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்னா, சிம்மம் செவ்வாய் சிம்மத்திற்கு குரு செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்களும் தனி புரிதலோடு உள்ளவை. இங்கே அட்டமாதிபதி குரு நல்ல பலன்களை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதில் ஒரு விதி விளக்க சொல்லுவேன். 8 இடத்துல செவ்வாய் இருக்கலாம் என்கின்ற வீடு இங்கே. குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு, செவ்வாயும் குருவும் தொடர்பு கொண்டால் குருமங்கல யோகம். செவ்வாயால் குரு ஒருபோதும் பாபத்துவம் அடைய மாட்டார். சனியாலும் ராகுவாலும் தான் பாபத்துவம் அடைவார். கேதுவால் அவர் கேளை யோகத்தை அடைவார். சனி ராகு அமாவாசை சந்திரன், சனியும் ராகுவும் அவரை கெடுப்பாங்க. அமாவாசை சந்திரன் அவருடைய கிட்ட இருக்கிறத புடுங்கிக்குவார், அவருடைய ஒளியை புடுங்கிக் கொள்வார். சனி ராகு அவரோடு இணையக்கூடாது, அவர்களை புனிதப்படுத்தி கண் பன்றியோடு சேர்ந்த கன்று போல ஆகிவிடுவார். அமாவாசை சந்திரன் அவர்கிட்ட இருந்ததை புடுங்கிறதை விட்டுட்டு இவர் செழிப்பாகிட்டு அவரை ரோட்டில் விட்டுருவார், குருவை ரோட்டில் விட்டுருவார். செவ்வாய் மங்கள யோகத்தை செய்யக்கூடியவர். ஆகவே சிம்ம லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் குருவை எப்பொழுதும் பாபத்துவப்படுத்த மாட்டார் என்பதை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்காகவே இந்த வீடியோவை போட்டேன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நுணுக்கம், ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதி விளக்கு, ஒவ்வொன்றிலும் மகா நுணுக்கங்கள். சனி செவ்வாய் ராகு கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த நாம சிம்ம லக்னத்திற்கு இந்த இடத்துல செவ்வாயை எடுத்துருவேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா செவ்வாய் ராஜயோகர், அவர் செவ்வாய் ராஜயோகர், அவர் எங்கே எப்படி குருவோடு சேர்ந்தாலும் அங்கே மங்கள யோகம் உண்டாகிவிடும். ஆகவே இந்த இடத்துல செவ்வாயின் தொடர்பு குருவை வலிமைப்படுத்துமே தவிர
இந்த ஆறாவது நிலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆறாம் இடத்தில் குருமறைந்து சனி ராகுவை போட்டிருக்கேன். ஆறாம் இடத்தில் குருமறைந்து சனி ராகு, ஆறுல ஏற்கனவே இருக்கக்கூடாதுன்னு, அங்கே சனியோட ராகுவோட அவர் சேரக்கூடாது. சுத்தமாக அடிபட்டு மிதித்து துவைத்து கொண்டிருக்கிறார்கள் குரு என்று அர்த்தம். இங்கே கீழே விருச்சிகத்தில் இருக்கிற சனி கூட மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடாது. 1980-85களில் இந்த நிலைமை இருக்கும். குரு தனித்திருப்பார், சனியால் பார்க்கப்படுவார். புத்திர சோகம், புத்திர பாக்கியம் இல்லாத, புத்திர தாமத புத்திர பாக்கியம், பணத்தை சம்பாதிக்க முடியாத, அவருடைய காரகத்துவங்கள் கிடைக்காத நிலைமைகள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அப்படியே வந்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு ராகு சேரக்கூடாது. எதிரில் சனி நீச்ச சனியை போட்டிருக்கிறேன். அந்த நீச்ச சனியால் அவருக்கு கடுமையான கெடுவல்கள், அதுவும் அவருக்கு சரியாக வராது. அப்படியே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை. ஆக இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா